வெல்கம் பேக் டு தி சேனல் மிஸ்டர்ஸ் அண்ட் சிட்டி கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து மீன் வந்து குக் பண்ண போறான், ஆனா ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு மெத்தட்ல வந்து குக் பண்ண போறான். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ் யூடியூப்ல நீங்க பாத்துருக்கலாம். நிறைய இது மாதிரி தீக்குச்சி அடிக்க வச்சு, அது மேல ஒரு கோழியோ மீனோ இல்ல ஒரு பேனை வச்சு அதுல ஆம்லெட் போடுற வீடியோ, இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க நிறைய பாத்துருக்கலாம். பாத்தீங்கன்னா நிறைய மில்லியன்ஸ், 20-30 மில்லியன் வியூஸ் போன ஒரு கண்டென்ட். ஸோ அந்த கண்டென்ட் தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ நம்மள வந்து நிறைய இது மாதிரி தீக்குச்சிஸ் வச்சு அது மேல ஒரு மீனை வச்சு எல்லாத்தையும் ஃபயர் பண்ண விட்டா அந்த மீன் எந்த அளவுக்கு வேகும், அது எப்படி இருக்கும், சாப்பிட முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. எப்போ போல இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் இது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு ஸ்பெஷல் மேட்ச் ஸ்டிக் பெட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மேலே தான் நம்மளோட மீனை வந்து படுக்க போட்டு நம்ம மீனை வந்து குக் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ தீக்குச்சிகள் இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு தரல, கணக்கெல்லாம் இல்லாமல் நிறைய கேப் எப்படி நிறைய சொறி வச்சுருக்கேன். ஒரு திங்க்படி ஒரு 10,000 தீக்குச்சினாச்சும் அதில் குறையாமல் இருக்கும் அப்படின்றது என்னோடய கணிப்பு. ஓகே, எவ்வளோ தீக்குச்சி இருந்தாண்ணா, இப்போ இந்த தீக்குச்சிக்கு மேலே ஒரு மீனை நம்ம ஒரு 1 kg வந்து மீன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் அந்த மீன். இந்த மீன் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் மசாலாலாம் தடவி மேலே வந்து இலை அப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லாம் போட்டு கவர் பண்ணிவிட்டு அண்டு இது மேலே இந்த மேட்ச்ஸ்டிக் பெட்டு மேலே வந்து படுக்க போட்டு ஒரு தீக்குச்சியை பற்ற வச்சா போதும் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து எரிய ஆரம்பிச்சும். அந்த எரியிற அணில் இந்த மீன் வேகுதா, ஏன்னா நான் பார்த்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு கோழியே வந்து வெந்திருந்தது, இந்த மீன் வேகாதா? ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலாம் ஃபர்ஸ்ட் இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி மசாலா தடவி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு வழியாக மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து இந்த மீனுக்கு வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேகமானே டவுட்டாக இருக்குது, இருந்தாலும் சப்போஸ் வெந்துருச்சுன்னு வச்சிங்களேன் சாப்பிட நல்லாயிருக்கும்ல, அதுக்காக வந்து கொஞ்சம் இது கூட இரண்டி மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக அதில் உப்பு மீன் வறுவல் பவுட்ரு அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்மளோட மீன் மேலே அப்படியே அப்ளை செய்து கொடுக்க. மறுபடியும் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, சக்கா செவ்வேர்னு வெறும் மிளகாத்தூளா பார்க்கவே செம்ம பயங்கர கொடூரமாக வந்து இருக்குது. அப்படியே அலைய எடுத்துக்கிட்டு இந்த மீன் அப்படியே தூக்கி அலையக்கா இதில் அப்படி வச்சுட்டு அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நம்ம அதெல்லாம் கவர் பண்ண வேண்டியது. ஒரு வழியாக நம்மளுடைய மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மசாலாம் போட்டு பேக் பண்ணி அண்ட் பனானா லீஃப்லாம் போட்டு அண்ட் வந்து அதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில்லாம் போட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய அந்த மேட்ச்ஸ்டிக் பெட்டு மேலே வச்சு இதை வந்து குக் பண்ணி பார்க்கறலாம் வேகுது அப்படின்றத. வெயிட் அண்ட் வாட்ச். மேலே வந்து காற்று அடிக்குது, அதனால கீழே வந்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த மீன் அப்படியே இதில் அலையக்கா அப்படி பொறுமையாக வச்சிடலாம். வச்சுட்டு அண்ட் ஒரு சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லா தீக்குச்சியும் வந்து ஃபயர் ஆகி எரிய ஆரம்பிச்சிரும். அண்ட் வந்து இப்போ எரிய வச்சு பார்க்கலாம் வேகுதா இல்லையாங்கிறத. ரெடி, 3, 2 அண்ட்
என்ன அது புள்ளியா தோந்துருச்சு அண்ணன் வேற லெவல சரணம் புஸ்ன்னு போனுச்சு அப்படியே இன்னும் வந்து நிறைய தீ குச்சி இருக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுப்ப வேக வைக்கிறான் பாருங்கப்ப சொல்லுதப்பா வாங்கிக்கிறமா அதெல்லாம் எடுத்து கிண்டி விட்டோம்னு வச்சுக்க நல்லா எரியும் ஆத்த நிக்க ரொம்ப பயங்கரமா அடிக்குது அதான் பிரச்சனை எல்லா தீ குச்சியும் உடச்சு பெவிக்கால வச்சு எல்லாத்தையும் ஒட்டினா பாருங்க எல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டு கிடக்கு அடியில் அதெல்லாம் எடுத்து இப்படி போட்டோம்னு வச்சுக்க நல்லா என்ன எரியும் மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணி நாமும் மீன் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நல்லா வந்து எரியுது எதிர்பார்த்ததோட எல்லா குச்சிகளும் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு காற்று ரொம்ப அடிக்குது பயங்கரமாக அது ஒரு ப்ராப்ளம் எல்லா குச்சியும் எரிஞ்ச முடிகிற வரைக்கும் நம்ம இப்படியே எரிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நம்மளோட மீன் வந்து வெந்துடும் அதனால செம்மையாக அடிக்குது பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் தீக்குச்சியை யூஸ் பண்ணி நம்ம பண்ண குக்கிங் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் தீக்குச்சியெல்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து நல்லா எரிய வச்சு மீன் நல்லா வந்து வெந்துருச்சு நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ தீக்குச்சி இருந்துச்சு எல்லாம் வந்து எரிஞ்சு சாம்பலாக எடுக்க அந்த பாதி எரியாத குச்சிகள் வந்து இருக்குது ஆனால் அதுக்குள்ளேயும் நம்மளோட மீன் வந்து வேக ஆரம்பிச்சு நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம்னா மீன் கருகி போனாலும் போயிடும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மீன் அலையக்கா தூக்கிடலாம் நான் கூட வேகமாக வேகாக தான் நினச்சேன் ஓரம்லாம் பார்த்தா எல்லாம் பயங்கரமாக வெந்துருக்குறாப்புல பாருங்க லுக் அட் தட் வாவ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத பா 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 வெந்து வெடிச்சு போய் இருக்கு அப்படியே நம்மளுடைய மீன் வந்து நல்ல வேற லெவல்ல வந்து வெந்திருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை வெறும் தீக்குச்சி போட்டு போட்டு இந்த மாதிரி போட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி இந்த மீன் வந்து வேகும் அப்படின்றது ஐ கான் பிலீவ் தட் ஓகே இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க பாருங்க நான் வந்து நைஃப் அப்படியே வைக்கிறேன் எப்படி உள்ள போது பாருங்க அலேக்கா சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரில ஒரு மாதிரி தண்ணியாக வடிஞ்சு போய் இருக்குது கையில் எடுக்க முடில ஸ்மெல் ஒன்றும் பெருசாக அவ்வளோ வரல அழகாக இருக்குது ஆனால் இந்த மசாலா ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்துருக்கணும் உடனே தடவி உடனே பேக் பண்ணேன் மசாலா கொஞ்சம் பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மீனை பாருங்கள் செம்ம சாஃப்டாக வேறு லெவலில் வந்து வந்திருக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் நமக்கு இதில் எதுவும் டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் தெரில அந்த சுட்டதோட எஃபெக்ட் நல்லா தெரியுதா சுட்ட மீன் நெருப்பில் போட்டு வாட்டினதோ அந்த ஒரு தீஞ்ச கருகுன ஃபீலிங் நல்லா வருது ஆனால் சூப்பராக வந்து வெந்திருக்குனு எதிர்பார்க்கவே இல்லை வேறு லெவலில் நான் நினச்சதை விட ரொம்ப அட்டகாசமாக நம்மளோட ஃபிஷ் வந்து வெந்திருந்தது அண்ட் ஸோ சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் கைஸ் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் லைக் பண்ணுங்கள் பிடிங்கன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வீடியோ மட்டும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய உள்ளவங்களை மீண்டும் பார்க்குறேன் டீச்சர் மீ மிச்சர் சென்சிட்டி